ஃபேக் நியூஸ்க்கும் ஃபேக்ட் நியூஸ்க்கும் ரெண்டு எழுத்து தான் வித்தியாசம். ஃபேக் நியூஸால் நிறைய பாதிப்பு ஏற்படுது, நிறைய பேர் அதை அப்படியே நம்பிட்டு அதனால் பெரிய விளைவுகள்லாம் ஏற்படுது. தயவு செஞ்சு என்னுடைய ரெஸ்பெக்ட் ப்ளீஸ், அது என்னன்னு நல்லா ஆராய்ந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க ப்ளீஸ். வெற்றிமாறன் டைரக்ஷன்ல தனுஷ் மஞ்சு வாரியர், கென் கருணாஸ், டிஜே பாலாஜி, சக்திவேல் உள்ளிட்ட பலர் நடிப்புல வெளியான படம் தான் அசுரன். ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிருக்கிற இந்த படத்தை தானு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பூமணியோட வெக்கை நாவலை பேஸ் பண்ணி வச்சு உருவான இந்த படத்துக்கு விமர்சன ரீதியா நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அக்டோபர் 4th ரிலீஸ் ஆன இந்த படம் ரசிகர்கள்கிட்ட வரவேற்பு பெற்று வெற்றிகரமா தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படத்தோட வசூல் ரூபாய் 100 கோடியை எட்டி இருக்கிறதா தகவல் வெளியா இருக்குங்க. இதை ரசிகர்கள் பலரும் சோசியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அசுரன் படம் தான் தனுஷ் அடிப்புல வெளியாகி ரூபாய் 100 கோடி வசூல் செஞ்ச முதல் படம் அப்படின்னு பேசிக்கிறாங்க.